ஈரோடு தெற்கு மாவட்ட தேமுதிக உட்கட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேமுதிக உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என்று தலைமைக் கழகம் அறிவித்துள்ள நிலையில், கழக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க பெருந்துறை தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் மாநில கொள்கை பரப்பு செயலரும் முன்னாள் எம்எல்ஏமான அழகாபுரம் மோகன்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேமுதிகவில் உட்கட்சி தேர்தல் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் வரும் காலங்களில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் மாவட்டம் முதல் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றிய பொறுப்பாளர்கள் கடினமாக களத்தில் இறங்கி கட்சியை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு சென்று நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்தை தமிழக முதல்வராக மகுடம் சூட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு தெற்கு மாவட்ட கழக செயலர் கே முருகன், மாவட்ட தேர்தல் ஆணையாளர் புல்லட் மாரிமுத்து, மாநில கேப்டன் மன்ற துணை செயலர் மற்றும் மாவட்ட கழக பொருளாளர் செல்வகுமார், பெருந்துறை ஒன்றிய கழக செயலர் எஸ் வெங்கடாஜலபதி, அவைத்தலைவர் வேணுகோபால், ஒன்றிய துணை செயலர் நடராஜ், பவானி, ஒன்றிய கழக பொறுப்பாளர் செல்வம், பவானி நகர கழக பொறுப்பாளர் மையழகன், கருமாண்டி செல்லிப்பாளையம் பேரூர் கழக பொறுப்பாளர் நாகராஜ், சிவகிரி பேரூர் கழக பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, வெள்ளோட்டம் பரப்பு பேரூர் கழக செயலர் தேவராஜ், மாவட்ட நிர்வாகிகள் ஜெயபாலன், சரவணன், ஆறுமுகம், வெங்கடாசலம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.